ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ்லேருந்து ஒரு சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் நவீன் லிமிடெட் கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கேட்டிருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 20,000 ரூபா, அதுக்கு எவ்வளோ செலவு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டாக் ட்ரேட் வந்து 17,000, அப்புறம் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி 1,000 ரூபா மைனஸில் கொடுத்துட்டு, அப்புறம் ஃபைனான்ஸ் காஸ்ட், அப்புறம் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டுட்டு 1,500 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ சம்மில் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரேஷியோவாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு எவ்வளோ, என்ன சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் கடை வச்சுருக்கீங்க. ஒரு மொபைல் ஃபோனை வந்து 10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 7,000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் விற்கிற விலை மைனஸ் நீங்கள் வாங்கினீங்கள அந்த பொருளை, அதுதான் கிராஸ் ப்ராஃபிட்ங்கிறது. சரியா, இப்போ வந்து சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ எவ்வளோ, அந்த பர்ச்சேஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். இப்போ பர்ச்சேசஸ் போட்டுடலாம், அப்புறம் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி போட்டால் 17,000 மைனஸ் 1,000, ரெண்டுத்தையும் கூட்டினானே 16,000 வருது. இதுதான் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் சிக்கல் எவ்வளோ வருது, 20,000 மைனஸ் 16,000 போட்டால் 4,000 ரூபா வரும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சிக்கல் எவ்வளோ, 4,000 டிவைட் பை 20,000 இன்ட்டு 100 போட்டால் இதான் 20%. அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றீங்கன்னா 20 ரூபா லாபம் இருக்குது. அது பேர் தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு பேர். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட்னா என்ன, சேல்ஸ் மைனஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஏற்கனவே டைப் படிச்சிருக்கேன் போல இருக்கு, அல்லது எடுத்துடுறேன். ஓகே, நமக்கு ஏற்கனவே தெரியும் சேல்ஸ் வந்து 20,000. இப்போ நெட் ப்ராஃபிட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சம்மில், மேலே போடணுன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு 1,500 ரூபா இருக்கு. அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ, 1,500 டிவைடட் பை 20,000 இன்ட்டு 100 போட்டால் 7.5. அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வைத்தா 7 ரூபீஸ் 50 பைசே தான் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. ஓகேயா, அடுத்தது என்னது, ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே ஓகே, ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்னென்னா, ஒரு பொருளை விற்கிறதுக்கு அந்த பொருளோட காஸ்ட் ப்ளஸ் அந்த கடையை நடத்துகிறீங்கள, இப்போ இந்த மொபைல் ஃபோனை விற்கிறதுனா அதுக்கு ஒரு கடைக்கு ரெண்ட் வாடகை கொடுக்கணும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 2-3 ஸ்டாஃப் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஆல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு பேர். ஸோ நமக்கு வந்து டைரக்ட் காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும், நம்ம இப்போ தான் போட்டு வாங்க 16,000, நீங்கள் மேலே போட்டோம்ல 16,000 அது. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க, 2,400 கொடுத்துருக்காங்க, 2,400 ரெண்டுத்தையும் கூட்டினானே 18,400. அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் காஸ்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ. அதாவது 18,400 டிவைடட் பை 20 இன்ட்டு 100
இதுதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னா 92 ரூபா அவங்களுக்கு காஸ்ட் ஆகுது, அதை விற்கிறவோட எல்லா காஸ்ட்டும் சேர்ந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அடுத்தது அதே நாலு அதை கேட்டிருக்காங்க, எதுக்கும் போய் பார்த்துடலாம். மேலே ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னது, சேல்ஸ் மைனஸ் ஆல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் எவ்வளோ, 20. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ மேலே போட்டோம், இப்போ தான் 18,400. ஓகேயா, அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, 20,000 மைனஸ் 18,400. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ போட்டால் 1,600 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. இதுதான் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. எல்லாத்தையும் போல்டில் போட்டுடுறேன், இப்போ தான் நமக்கு தெரியும். ஓகேயா, மொத்தம் 4 ரேஷியோ கேட்டிருக்காங்க, 4 போட்டோம். நீங்களும் ஒரு தடவை அதை போட்டு பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.